இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க போகிறோங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு எமர்ஜென்சி டைம்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது நாய் வந்து துரத்துறப்ப வந்து ஏதாவது தெருக்குள்ள போகிறோம், தெரியாத தெரு நாய் துரத்துது அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வீட்டில் வந்து கொசு தோல் அதிகமாக இருக்குது, அதுபோக இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. எலித்தொல் அதிகமாக இருந்தால் கூட அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஹையாக இருக்கும். நம்மளுக்கு கேட்கும் போல வந்து அது எதுவும் தெரியாது, ஆனால் விலங்குகளுக்கு வந்து ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரி வந்துருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு ஒரு ஐசி வந்து தேவைப்படும். இது 555P வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது 555 டைமர்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 ரூபாய் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா திங்ஸுமே நான் நேம் வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து மொத்தம் 8 பின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இதில் வந்து அந்த NE 555 பின் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, மேலே 04AH8ZM போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஐசி வந்து தேவை. ஸோ இதை வந்து ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 1K ஓம் ரெசிஸ்டர் வந்து ஒன்று தேவைப்படுங்க. இது வந்து ஒரு சின்னது ஒன்று, இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து 10K வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து ஒன்று தேவைப்படும். இதில் வந்து ஒரு 3 பின் வந்து இருக்கும். இது 100K வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போல கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதுக்காக இது ஒன்று தேவை. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பஸர் வந்து தேவைப்படும். இது வந்து சின்னதாக நான் எடுத்திருக்கேன், ஒரு ரிமோட் டைப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு அடுத்த சைஸு அல்லனா வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் முத கொண்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு பஸர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படும். இது வந்து 25 வோல்ட்டில் 470 UF வந்து பார்த்திங்கன்னா உள்ளது. ஸோ இது வந்து இந்த சின்ன பஸருக்கு வந்து தேவைப்படாது. சப்போஸ் வந்து பெருசு பெருசு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர் வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக புஷ் பட்டன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க, நம்ம தேவைப்படுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இது செராமிக் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, 10 நானோ சம்திங் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அதில் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். 2A103J வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள டைப்பு இது வந்து செராமிக் இது ஒரு கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த திங்ஸ் வந்து தேவை. அதுக்கடுத்து பவர் சப்ளைக்கு வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்தாப்பில் வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது எல்லாத்தையும் நான் சால்டரிங் தான் வந்து பண்ண போகிறேன். சப்போஸ் வந்து நீங்கள் சால்டரிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரெட் போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுனா சால்டரிங் வந்து பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து இதில் வந்து வச்சு வச்சு வந்து பார்த்திங்கன்னா வச்சாலே போதும். ஸோ இந்த திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐசி இருக்குல்ல, அந்த ஐசியை வந்து இந்த பின்னை வந்து கொஞ்சம் நேராக வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். சால்டரிங் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பின்னையும் நேராக வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்க்யூட் டயக்ராம் இதில் வந்து இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த இது டாட் வந்து வச்சுருப்பாங்க, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதுதான் அந்த பின்னு கணக்கு. இதை வந்து வச்சு இப்போ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்டரிங் வந்து பண்ண போகிறோம். நான் சால்டரிங் பண்ணுறதை பண்ணுறேன், அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபைனலாக சர்க்யூட் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐசியோட எவ்வளோ கனெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து சிம்பிளாக நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து புரியுங்க, அதை வச்சு கனெக்ட் பண்ணுங்கள், அப்படினா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சவுண்ட் வந்து அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வேவ் வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க. இதில் வந்து மஸ்கிட்டோவாக இருக்கட்டும், அது போக எலியாக இருக்கட்டும், அது போக வந்து நாயாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி வேவ்லென்த்தை நம்ம மாற்றுறது மூலமாக வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக வந்து இருக்குங்க. நார்மலாகவே நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து ஹெவியாக இருக்கும் போல வந்து அதுக்கு நார்மலாக பக்கத்தில் கொண்டு போனாலே போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் வந்து இதை நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பார்த்து தாங்க வைக்கிறோம். எலிக்குன்னு நம்ம வைப்போம், ஆனால் வீட்டில் கோழி இந்த மாதிரி எதாவது வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கே வந்து எரிச்சலாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அந்த வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் இது வைக்கலாம். கார்லனா எலிக்காக வைப்போம் பார்த்திங்களா, ஸோ அதனால் இது இதுனா கரெக்டாக இருக்கும், காருக்குள்ளே வந்து வச்சிடலாம். அது மித்த நேரம் நான் வந்து இந்த அல்ட்ராசோனிக் வேவ் வந்து நம்ம கொடுத்துட்டா போதும் அந்த சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவே வராதுங்க. சரி ஓகே, இதுக்கு வந்து நான் சர்க்யூட் டயக்ராம் வந்து ஒருக்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து சர்க்யூட் டயக்ராம். இதை நான் கூகுள் டிரைவில் கூட போட்டுட்டு அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோடு வேணால் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஐசியில் வந்து ஃபஸ்ட்டு பின்னை வந்து நீங்கள் வந்து க்ரௌண்ட் அதாவது மைனஸோட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்க்காம கூட விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பின்னில் வந்து செராமிக் கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேங்க. இன்னொரு இதை வந்து கடைசியாக வந்து அந்த மைனஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதிலேயே இன்னொரு இதை வந்து எடுத்து அதை வந்து 10K வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணியாச்சு ஒரு பின்னோட. இது வந்து 10K 100K வேரியபிள் ரெசிஸ்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வேவ் லெந்த் நம்ம அதிகமாக கூட வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மூணாவது பின்னை வந்து நான் டைரெக்டாக பசரோட கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பசர்லேருந்து வந்து நெகட்டிவ் வந்து இதோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து இதில் அஞ்சாவது பின்னை வந்து சும்மா விட்டுறலாம். ஆறாவது பின் இருக்கலாம், ஆறாவது பின்னை வந்து வேரியபிள் ரெஜிஸ்டரோட மேலே அந்த பின்னை வந்து சிங்கிளாக ஒன்று இருக்கும் அதோட கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஏழாவது பின்னை வந்து வேரியபிள் ரெஜிஸ்டரில் இன்னொரு பின்னோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1K ரெஜிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணி எடுத்துடணும். அதுபோக நாலாவது பின்னை சேர்த்தாப்புல எடுத்து அந்த ப்ளஸ் அவ்வளோ சேர்த்து வந்து அது ப்ளஸ்ஸுக்கு வந்து போகும் கனெக்ட் பண்ணுவோம். எட்டாவது பின்னையும் அதோட கனெக்ட் பண்ணிடணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு கடைசியாக வந்து இதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து 25 வோல்ட் அந்த சின்னது இருக்குல்ல அதை வந்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம பேட்டரியோட 9 வோல்ட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து 3.7 வோல்ட்டுக்கு மேலே எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இங்கே வந்து பசர் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து வைக்கிறீங்கன்னா 12 வோல்ட் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்குற இடத்துல இங்கனக்குள்ள நான் ஒரு சுவிட்ச் மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இது தாங்க சர்க்யூட் டயக்ராம். இது இதை வச்சாலே நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக வந்து இந்த சுவிட்சை வந்து கிளிக் பண்ணும் போல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசர் வந்து சவுண்ட் வந்து அடிக்கும். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அடிக்குங்க, உங்களுக்கு கேட்கணும் நினைக்கிறேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சவுண்டு, பார்த்தீங்களா லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வந்து மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். இப்போ டாகுக்குன்னா ஹெவியான வேவ் லென்த்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போகும். மஸ்கிட்டோஸ்க்குன்னா நார்மலாக இந்த லென்த்து வந்து போதும். பாருங்கள் இப்போ ஒரு சவுண்டு கேட்குதா, கீனு ஒரு மாதிரியாக கேட்கும், நம்மளுக்கே அது கொஞ்சம் நேரத்தில் எரிச்சலாயிரும். இந்த காதுல வந்து அந்த கொசு வந்துச்சுன்னா கீக்கின்னு ஒரு மாதிரி கேட்கும்ல அந்த சவுண்டு, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க அந்த இதை நான் கேட்க வைக்கிறேன். ஸோ இது தாங்க அந்த சவுண்டு, ஒரு மாதிரி கீன்னு கேட்கும். ஸோ இது வந்து இருந்துச்சு அப்படின்னா மஸ்கிட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு சவுண்டு இது. அதுக்கடுத்து பாருங்கள், இதெல்லாம் வேவ் லென்த்து வந்து கொஞ்சம் கூடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளது. ஸோ நீங்கள் எலி வரக்கூடாது அப்படின்னா இதில் வந்து பாதி வந்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து வைக்கிறது மூலமாக. பார்த்தீங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே, இது தாங்க அல்ட்ராசோனிக் வேவு. இதுனா வேவ் லென்த் கொஞ்சம் ஹெவியாக வந்துருக்கு. சரி ஓகே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன். செட் பண்ணதுக்கடுத்து நான் ஃபைனலாக வந்து காட்டுறேன். அதுபோக வந்து ஒரு ஆப் இருக்குது, அதை வச்சும் உங்களுக்கு டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு டப்பாவில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து எனி டைம் வந்து வச்சிருக்கிறப்ப வந்து ஏதாவது வந்து நம்மளுக்கு முக்கியமான டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாய் துரத்துறப்ப, அதுபோக வீட்டில் வந்து கொசு தொல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் புஷ்பாட்டன் தான் இப்போதைக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மஸ்கிட்டோஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சவுண்டை, உங்களுக்கு சவுண்டு கேட்கும், இருங்க நான் அதை செக் பண்ணி காட்டுறேன். அந்த கிளீன்னு கேட்கும் பாருங்கள். ஸோ இது தாங்க அந்த சவுண்டு. இது வந்து நம்ம வீட்டில் வந்து மஸ்கிட்டோஸ் இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம வேரியபிள் வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரும். சரி ஓகே, இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். இதை வந்து ஹெவியாக வந்து வச்சுக்கிறேன் கொஞ்சம். இப்போ வந்து வச்சாச்சு, இப்போ ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொன்றும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுங்க. கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன், இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு நான் உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா பீசோன் அந்த போர்டு அந்த சின்னதாக ஒன்று இருக்குங்க, அதுக்குள்ளே கிறிஸ்டல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சவுண்டு வந்து வரும். இது நம்மளுக்கு நார்மல் சவுண்டு மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு நார்மலாக வந்து அல்ட்ரா சவுண்டுங்க, அல்ட்ராசோனிக் வேவ். இதை வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் ஸ்கேனரு, பக்கத்தில் வச்சு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது டிடெக்ட் ஆகும். பாருங்கள் ஹை லெவல் ஆஃப் அல்ட்ரா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடிவிட்டி டிடெக்டர்னு இருக்குது. அல்ட்ரா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ஆஃப் பண்ணதுக்கு அடுத்து கூட அந்த கெப்பாசிட்டர் இருக்கனால சவுண்டு கொஞ்சம் இதாகிட்டு அதுக்கடுத்து லோவாகும். இப்போ பாருங்கள் பார்த்திங்களா
ஹை லெவல் ஆஃப் அல்ட்ரா சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம விட்டதுக்கடுத்து மீடியம் ஆகுது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதாயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்டு தாங்க வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த டிவைஸை வந்து பறவைகளை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் வளர்க்குற சேவலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அது பக்கத்தில் வந்து கொண்டு போக போகிறோங்க. ஸோ இந்த இது சவுண்டுக்கு வந்து அது எப்படி பயப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஸோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பயப்படுது, ஓடி போயிருச்சு. இன்னொன்று வந்து சந்துக்குள்ள ஓடி போயிருச்சு. வா வா, இன்னும் இல்லை இன்னும் இல்லை, அது நார்மலாக பிடிக்க விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும். இப்போ பாருங்க, இதை பக்கத்தில் கொண்டு போனால் இந்த இதுக்கு வந்து புதுசாக இருக்குது தானே. ஸோ இதுக்கு நான் வந்து பயப்படலாது, ஆனால் வந்து அந்த சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்படுது. இப்போ பாருங்களேன், ஓடி போயிருச்சுங்க. ஸோ இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கர ஒரு இதாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கே எரிச்சல் ஆகுது சில நேரம். ஸோ அதனால் வந்து மிருகங்கள் வந்து பயந்து வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடுது பறவைகள் வந்து. சரி ஓகே, அதுக்கடுத்து ஏதாவது விலங்குகள்கிட்ட வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம், இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பழக்கப்பட்ட நாய்கள் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து பயப்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நாய் வந்து இப்போ உட்காந்துருக்கு, இது நம்ம கடைக்கு எப்போயுமே வரும், நான் பிஸ்கட் வந்து போடுற நாய் தான். இப்போ இது வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். சரி ஓகே, இதுக்கு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அந்த சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயப்படல, அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து பழகாத நாய் அது. ஸோ அது வந்து இதுக்கு ஏதோ நான் போட போகிறேன்னு வந்து நிற்கிது, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்கு ஓடி போயிடுது. ஸோ அது வந்து நம்ம பழகின நாய் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எதுவும் இது பண்ணலை. ஆனால் வந்து அந்த பழகாத நாய் வந்து அதை பார்த்து வந்து பயப்படுதா இல்லைன்னா அந்த சவுண்டுக்கு வந்து பயப்படுதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து அல்ட்ராசோனிக் வேவ் லென்த்தை வந்து ரொம்ப கூட்டணும் அதுக்கு, அப்படின்னா தான் வந்து இந்த நாய்களுக்கு வந்து பயப்படும். அந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்கும். மோஸ்ட்லி வந்து இது எலி இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுவுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பார்த்துச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக்கத்தில் எதுவும் இதாக மாட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணிடுச்சு. சரி ஓகே, ஸோ இதுவும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மித்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயப்படுது பாருங்கள், அங்கே போய் உட்காந்துக்கிடுச்சு, அந்த உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கோழிகளை வந்து வைக்கும் போல வந்து கோழியே வந்து பயப்படுதுங்க. ஸோ அந்த சவுண்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்மளால் மாற்ற முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 10K வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். மஸ்கிட்டோஸ்க்கு வந்து அந்த குயின் கேட்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வச்சாலே போதும், மஸ்கிட்டோஸ் வந்து வராதிங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இங்கே வந்தால் அதுக்கு வந்து எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து போயிடும், நம்மளுக்கு அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வீட்டில் பறவைகள் ஏதாவது விலங்குகள் நம்ம வளர்க்குறோம் அப்போ மூலம் இதை வந்து எனி டைம் போட்டோம் அப்படின்னா அதுகளுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. இதிலேயே வந்து சில சவுண்டு வந்து கேட்கும் போல வந்து ஹெவியான நம்ம ஃப்ரீக்குவன்சி வந்து வைக்கும் போல வந்து ரொம்ப பெரிய மிருகங்களே வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சு வந்து ஓடிடும். நம்ம நாய்களுக்கு வைக்கும் போல நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப கூட்டணும். அப்போ போல தான் வந்து நாய்கள்லாம் ரொம்ப பயந்து பயந்து ஓடும். பார்த்துருப்பீங்க எப்படி எப்படி வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குங்க. எனக்கு அந்த கொசு இது வைக்கும் போல கண்டிப்பாக எனக்கு எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி வந்து காதுக்குள்ளே குய்யின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை சரி, நான் வந்து இப்போ என் வாய்ஸ் இப்படி இருக்கா, இப்படி வந்து வச்சுக்கிட்டு நான் பேசும் போல வந்து என் காதுக்கு கேட்குற வாய்ஸ் வந்து எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. எதுக்காகனா இதோட ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா என் காதுக்கு வந்து போகுது பார்த்திங்களா, அந்த இதை வந்து கொஞ்சம் மாற்றி விடுது. ஸோ அதனால் என் வாய்ஸ் வந்து எனக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குதுங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்ட்ராசோனிக் வேவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.